இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தாயாம் திரு அவை புனித ஜார்ஜ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இவர் பிறந்தது கிபி இரநூத்தி எண்பது இஸ்ராயில் தேசத்தில் அனுபவி அதற்கு பிறகு ரோம் நகரில் அரசன் தியோகுலேஷன் அவனுடைய படையில் படை வீரராக சேர்ந்து அவருடைய ஆளுமை தன்மையாலும் சிறந்த புத்தி கூர்மையாலும் அரசனுடைய படைக்கே தளபதி ஆகிற அளவுக்கு இவர் உயர்ந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே அந்த அரசன் தியோகுலேஷியன் என்பவன் அவன் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தி கொலை செய்து கொண்டிருந்தான் அவன் கிறிஸ்தவர்களை வரவழைத்து அவர்களை கிறிஸ்துவை மறுதளிக்கச் செய்து அவனுடைய சிலைக்கு வழிபாடு செய்ய வற்புறுத்துகிறான் இப்படியாக பலரை அவன் வதை செய்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த கிறிஸ்தவர்களை கொண்டு வருகிற ஒரு பணியில் இருந்தவர் தான் இந்த படைத்தளபதி புனித ஜார்ஜ் என்பவர் கடைசியில் இந்த புனித ஜார்ஜ் அவர்களையும் கிறிஸ்துவை மறுதளிக்க சொன்ன நேரத்தில் என்னுடைய ஆண்டவர் ஒருவரே அவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே இந்த மண்ணுலகில் யாரையும் நான் ஆராதிக்க மாட்டேன் வணங்க மாட்டேன் அப்படி என்று உறுதியாக இருந்த ஒரு காரணத்தினால் அரசன் தியோகலேஷன் இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த படை தளபதி படை இப்படி மாறிவிட்டால் படைக்கு என்ன ஆகும் என்று அஞ்சு சூழ்ச்சியால் இவரை கிறிஸ்துவை மறுதலிக்க பல முறை முயற்சி செய்கிறான் இவரை கொல்ல முயற்சி செய்கிறான் இறந்த ஒருவரை கொண்டு வந்து அவரை உயிர்ப்பிக்க சொல்லுகிறான் புனித ஜார்ஜும் சிறுவை அடையாளம் வரைந்து மன்றாடி ஜெபித்து இறந்தவரை உயிர்ப்பித்தார் இப்படியாக பல காரியங்களில் புனித ஜார்ஜ் விசுவாசம் இறந்தவராய் இருந்த ஒரு காரணத்தினால் கடைசியில் சூழ்ச்சியால் தீக்கு இரையாக்கி புனித ஜார்ஜை மறை சாட்சியாக கொலை செய்தான் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்பு மிக்கவர்களே கிறிஸ்துவின் மீது இருந்த விசுவாசத்தால் கடைசி வரையில கிறிஸ்துவை மறுதளிக்காத கிறிஸ்துவுக்கு சாட்சியம் பகர்ந்த புனித ஜார்ஜ் அவர்களுடைய பரிந்துரையால் நாமும் விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டிய வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி செபிப்போம் கிரேக்க புராணத்துல ஒரு பறவை ஒன்று இருக்கிறது ஃபீனிக்ஸ் பறவை என்று சொல்லுவார்கள் அந்த பறவை என்பது கழுகு போலவும் மயில் போலவும் இரண்டையுமே சேர்ந்தது போல இருக்கிற ஒரு கற்பனை புராண கதை பறவை என்பது அந்த பறவை ஒவ்வொரு ஐநூறு வருடத்திற்கு பிறகும் தன்னையை புதுப்பித்துக் கொள்ளுமா ஐநூறு வருடங்கள் முடிகிற ஒரு நேரத்தில் அது முழுமையான வளர்ச்சி அடைந்த பிறகு அது மரத்தாலான ஒரு கூட்டை தனக்காக கட்டுமா அதில் நறுமணப் பொருட்களையும் சேர்த்து அந்த கூட்டுக்குள்ளே சென்று அந்த கூட்டிற்கு அதுவே தீ வைத்து கொள்ளுமா பிறகு முற்றிலும் தீயில் கருகிய பிறகு அந்த கருகிய அந்த கூட்டிலிருந்து புதிதாக ஒரு ஃபீனிக்ஸ் பறவை உருவாகும் மறுபடியும் அது ஐநூறு ஆண்டுகள் வாழும் அப்படி என்ற புராண கதைகளைத்தான் நம்ம பார்க்குறோம் இந்த ஃபீனிக்ஸ் பறவையை பல சமயத்தில் பலர் உருவகமாக பயன்படுத்துகிறார்கள் நம்முடைய கிறிஸ்துவ மதத்தில் கூட இயேசு ஒரு ஃபீனிக்ஸ் பறவையை போன்று சாவை வென்று உயிர்த்தெழுந்தார் என்று உயிர்ப்புக்கு உருவகமாகவும் இந்த ஃபீனிக்ஸ் பறவையை பயன்படுத்துவார்கள் ஏன் ஃபாதர் இந்த ஒரு ஃபீனிக்ஸ் பறவையை பற்றி எங்களுக்கு நீங்கள் சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் அன்புமிக்கவர்களே தாய் திருச்சபையினுடைய வரலாறு கூட இந்த ஃபீனிக்ஸ் பறவையை போன்ற ஒரு உருவகத்தை கொண்ட ஒரு வரலாறு தான் காரணம் எத்துணை முறை தாய் திருச்சபை வதைக்கப்பட்டாலும் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் பலர் தாய் திருச்சபையை அழிக்க முற்பட்டாலும் கத்தோலிக்க விசுவாசம் என்பது ஃபீனிக்ஸ் பறவையைப் போல எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கிற நேரத்தில் புதிதாக விசுவாசம் மறுமலர்ச்சி பெற்றும் புதிதாக விசுவாச மறுமலர்ச்சி பெற்று எழும் என்பதற்கு சான்றுதான் கத்தோலிக்க திருச்சபை இன்றைக்கு முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம் முதல் மறைசாட்சியான புனித ஸ்தேவான் அவருடைய கொலைக்கு பிறகு யூதர்கள் நினைத்தார்கள் பரிசெயர்கள் நினைத்தார்கள் மறைநூல் அறிஞர்கள் நினைத்தார்கள் இதோடு இயேசுவை பின்பற்றுபவர்கள் அழிந்து போவார்கள் காரணம் இயேசுவினுடைய சீடர்கள் எல்லோருமே படிக்காதவர்கள் பாமரர்கள் மீன் பிடிப்பவர்கள் சாதாரண குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள் அவர்களுக்கு என்ன தைரியம் இருக்கும் இயேசுவின் பெயரால் இந்த ஒரு இயக்கத்தை வேறு நிலைக்கு கொண்டு செல்வதற்கு என்று அவர்களை அடித்து துவைத்தால் விசுவாசம் அழிந்துவிடும் தேவானை கொன்றால் கிறிஸ்தவம் அழிந்துவிடும் என்று நினைத்தார்கள் அன்பு மிக்கவர்களே தேவானை கொன்ற பிறகு கிறிஸ்தவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு சிதறிச் செல்லுகிறார்கள் சைப்ரஸ் மற்றும் அந்தியோக்கிய பகுதிகளுக்கு இயேசுவில் விசுவாசம் கொண்டவர்கள் சென்றார்கள் அங்கே கடவுளுடைய பிரசன்னம் அவர்களோடு இருந்தது தூய ஆவி அவர்களோடு இருந்தார் அதன் காரணமாக அரும்பெரும் செயல்கள் பலவற்றை அவர்கள் புரிந்தார்கள் விசுவாசிகளுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகரித்தது அப்படி என்று தான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம் கிறிஸ்தவர்கள் இயேசுவில் விசுவாசம் கொண்டவர்களை அழிக்க நினைத்த யூதர்களுடைய கனவு பகல் கனவாகவே போனது காரணம் இயேசுவில் விசுவாசம் கொண்டவர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருந்தார்கள் பர்ணபாவும் பவுலடியாரும் ஒரு வருடம் அந்தியோக்கியா பகுதியில் இருந்து இருந்த மக்களை கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ள செய்து அவர்களை விசுவாசத்தில் திடப்படுத்தினார்கள் முதல் முதலாக வரலாற்றிலேயே அந்தியோக்கியா பகுதியில் வாழ்ந்த மக்களைத்தான் கிறிஸ்தவர்கள் என்று நாம் வரலாற்றில் அழைக்கிறோம் ஆகவே அன்பு கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டு கிறிஸ்துவில் அவனாக கிறிஸ்துவில் அவளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனக்கும் இறைவன் தருகிற அழகான ஒரு செய்தி கிறிஸ்துவில் மட்டும் நம்பிக்கை கொண்டு கிறிஸ்துவில் மட்டுமே எங்களுக்கு மீட்பு இருக்கிறது என்று இந்த மண்ணுலகளை கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் இறை ஆட்சியை நிறுவ நீங்களும் நானும் உழைத்தால் நீங்களும் நானும் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ இன்றே முடிவெடுப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக Amen.